மாநில வளர்ச்சி கொள்கை குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இந்த மாநில வளர்ச்சி குழுவுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது, என்னென்ன விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது? காயத்ரி, மாநில வளர்ச்சி குழுவில் 9 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 9 பேரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 1971 அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்களால் மாநில திட்டக்குழு என்பது உருவாக்கப்பட்டது. அந்த திட்டக்குழுவின் அடிப்படையில மாநிலத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து அந்த குழு என்பது செயல்பட்டு வந்தது. இதை கடந்த 2020 அதிமுக அரசு அதை மாற்றி அமைத்தது, மாநில வளர்ச்சி குழுவாக மாற்றி அமைத்தது. அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திருத்தி அமைத்திருக்கிறார். பொதுவாக மாநில வளர்ச்சி குழுவுடைய தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சர் இருப்பார். அந்த பொறுப்புடைய துணைத் தலைவராக பொருளாதார நிபுணராக இருக்கிற பேராசிரியர் ஜெயரஞ்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த மாநில வளர்ச்சி குழுவின் முழுநேர உறுப்பினராக பேராசிரியர் ராம சீனிவாசன் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர்கள் இருவர் இல்லாமல் மொத்தமாக 7 பகுதி நேர உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில பேராசிரியர் எம் விஜயபாஸ்கர், பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில், அதே போல மு தீனபந்து, சிஆர்பி ராஜா, மல்லியா சீனிவாசன், மருத்துவர் அமலோபாவநாதன், அதே போல சித்த மருத்துவர் சிவராமன், முனைவர் நர்த்தகி நட்ராஜ் உள்ளிட்ட இந்த 9 பேர் இந்த மாநில வளர்ச்சி குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. இதுல பல்வேறு தரப்பினரும் பாராட்டக்கூடிய வகையில இந்த குழு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அரசுடைய மிக முக்கியமான ஒரு இந்த குழுவில் முதல் முறையாக ஒரு திருநங்கை இடம்பெற்றிருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், அதே போல மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து இடம்பெற்றக்கூடிய ஒரு குழுவாக இது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தற்பொழுது இந்த குழு ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. இதுல மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட துறைகளை ஒதுக்கி அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு விவசாய கொள்கை மற்றும் திட்டமிடுதலும், அதே போல பேராசிரியர் ராம சீனிவாசனுக்கு திட்ட ஒருங்கிணைப்பும், பேராசிரியர் எம் விஜயபாஸ்கருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய துறையும், பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயிலுக்கு விவசாய நிலம் பயன்படுத்துதல் தொடர்பாகவும், மு தீனபந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் மாவட்ட திட்டமிடுதலும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் சிஆர்பி ராஜாவிற்கு விவசாய கொள்கை மற்றும் திட்டமிடுதல் தொடர்பாகவும், அதே போல மல்லிகா சீனிவாசனை பொறுத்தவரை தொழிற்சாலைகள், எரிசக்தி மற்றும் போக்குவரத்து தொடர்பாகவும், அதே போல மருத்துவர் அமலோபவநாதனை பொறுத்தவரை அவருக்கு சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையும், சித்த மருத்துவர் சிவராமன் அவருக்கு சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையும், முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறை என துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் முறையாக அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று முதலமைச்சரோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதற்கு பிறகு எழிலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் தலைமையில இந்த 9 பேர் கொண்ட குழு ஆலோசனை ஈடுபட்டு தொடர்ந்து அவ்வப்போது அரசுக்கு பரிந்துரைகளை வழங்க இருக்கிறாங்க. எனவே இது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கடுமையான நிதி சுமையில் இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியில இந்த மாநில வளர்ச்சி குழு ஒரு மிக முக்கியமான பங்காற்ற இருக்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு பெரும் எதிர்பார்ப்பா இருக்கிறது. காயத்ரி, நன்றி. அபினேஷ், மாநில வளர்ச்சி குழு தற்பொழுது முதலமைச்சருடனான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் அரசு தரப்பிற்கு வழங்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக நன்றி. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை